யாரும் பார்க்கல. தக்கப்பூர் மண்டே என்னத்தை இப்படி பாக்குறியா? எப்படி பார்த்தா தெரியும்? படுத்துக்கிட்டு பாரு, தெரியும். சொல்லு, ரத்தம் பல்லு கூட விளக்காம வந்தியா? டேய் ராவா, ஒரு டீ போடுறா. டேய் தொடாதரா, முத 500 ரூபா கொடுத்துட்டு டீயை தொடு. டேய் ஒரு டீ 500 ரூபாயா? கணேஷ் இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட மாட்டேன். ஓசி டீ கலையிற பாக்கியபுரம் கொடுத்துட்டு டீயை தொடுறா. இது காசா இல்ல, கார்டு தான் இருக்குது. என்னடா காசே வரல? காசு வராது, உன் மேல கேசுதான் வரும். அறிவு கெட்டவனே, அது ஆதார் கார்டு. ஆதார் கார்டா? ஊருக்காரங்க நிலத்து மேல அட்வான்ஸ் வாங்கி 2000 ரூபா நோட்டா வச்சிருக்காங்க. எவன் காலையா விழுந்து என் பாக்கியபுரம் செட்டில் பண்றான். பாக்கியெல்லாம் கொடுக்க முடியாது. நான் குடிச்ச டீக்கு காசு 2000 ரூபாய்க்கு சில்லறை இல்லனே. வர்ற போற நாய்களுக்கு பொற வாங்கி போடு. என்னடா சொன்ன? வைக்கப்புற மண்டியா? இரவ மண்டையில தீ வைக்கிறீங்களா? ஒண்ணே அப்படிவேன். கண்ட கண்ட கபோதிலாம் என்ன கலாய்க்கிற. மாப்பிள்ள எங்கடா இருக்க, எப்படா வருவ? யோ, ஏன் நைட் நேரத்தில் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? டைகரே, உன் பக்கத்துல கருப்பா வெள்ளச்சட்டை போட்டிருக்க அந்த தம்பி யாரு? இவரா? நம்ம ஊர் தலைவருப்பா தருமலிங்கம். பகல்லே பசுமாடு தெரியாது, இருட்டுல எப்படி எரும மாடு தெரியும்? எங்களை மன்னிச்சுக்கப்பா, உன்னை ஊரை விட்டு அனுப்பிச்சது தப்புதான். நீ வந்தா தான் எங்களை காப்பாத்த முடியும். எப்படியாவது காலையில மொத வண்டியை பிடிச்சினாலும் ஊர் வந்து சேர்ந்துருப்பா. அவன் அரசியல் மட்டும் இருக்கேன், பஸ்ஸை பிடிச்சி வாங்குற. வெளிநாட்டில் இருக்காயா? ட்ரெயின்ல தான் வரணும். மண்டையா மாப்பிள்ள, நீ தக்கல்ல ட்ரெயின்லயே வந்துரு. டயர் பாண்டி காலம் காலான நினைச்சு கும்பி வந்துருப்பா. சரி, நீங்கெல்லாம் இவ்வளவு கெஞ்சி கதறி என் காலில் விழுந்து கேட்கறதுனால நான் திரும்பி வரேன். ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லு கணேஷ். நான் வரணும்னா கூத்தப்பாடிய குளிர அதை பார்த்து ஆலம்பாடிய அதிரணும். பண்ணிடலாம் கணேஷ், நீ சொல்றவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டானே அதானே இந்த கோலம். ஏலே ஏலே புலிகளா, பஞ்சாயத்து புலிகளா, ஏய் அங்கடியா மீட்டிங்க? ஐயோ கூப்பிடறனே. அண்ணே புலியாட்ட ஆளுநர் கழித்து போட மாட்டானே, நான் வரேனே. கணேச பாராட்டியே தீர்வேன் என்று கால் கடுக்க காத்திருக்கும் நமது ஊத்துக்காட்டான் அவர்களுக்கு பேச வாய்ப்பளித்து வருக வருக என வரவேற்கிறோம். வசமா மாட்டி விட்டான், வேற வழியே இல்லை. இது சாதாரண புலி இல்ல, இது அட்ராக்ஷன் புலி, இது அட்டகாசமான புலி, இது அசால்ட் புலி, இது அதிசய புலி, இது ஊத்துக்காட்டான் புலி. என்ன புடுங்கிட்டாரு? அதாவது காந்தி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணாரு, ஆனா கணேஷ் நம்ம ஊருக்கே நல்லது பண்ண போறாரு. சுருக்கமா சொல்லணும்னா இவர் ஒரு கூலிங் கிளாஸ் போட்ட காந்தி. ஆனா என்ன ஒண்ணு, கூடவே கோட்ஸையை வச்சிருக்காரு. இந்த கோட்ஸையை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கா பேசலாம், நாள் கணக்கா பேசலாம், வாரக்கணக்கா. துப்பு கேட்டான் இல்ல, ஊத்து கேட்டன் அவர்கள் அவசர வேலையை செல்ல இருப்பதால் இத்தனை ஒரே முடித்துக் கொள்கிறார். குடும்பிடம் உழைப்பை கற்று, எறும்பிடம் பிழைப்பை கற்று, மண்ணையே பொன்னன நம்பி வாழும் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களே, மே தின விழாவை முன்னிட்டோம் நம்ம கணேஷ் ஊர் திரும்பி இதை கொண்டாடும் வகையிலும் இப்ப விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பிக்க போகுது. இதோ களத்துல குதிச்சுட்டாங்கப்பா நம்ம ஊர் கட்டிலங்காலைய, அவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி கை தட்டுங்கப்பா. எல்லாரும் கவனமா கேளுங்க, எல்லா போட்டியிலையும் கணேஷ் மட்டும்தான் ஜெயிக்கணும். நம்ம எல்லாரும் தோக்கணும். அவன் கையெழுத்து போடுற வரைக்கும் அவனை சந்தோஷமா வச்சுக்க சொல்லி ஊத்துக்காட்டா சொல்லியிருக்காரு. ஆமா உட்காந்துட்டீங்களே, விசில் அடிச்சா எப்படியா எந்திருப்பீங்க? முதல்ல ஓடி ஜெயிக்கிற வழிய பாரு. போதும் போதும், அப்படியே லெப்ட்ல பாரு. லோக்கல் சேனல்டா? நான் தியா வர சொன்னேன்.
இன்னைக்கு நடக்கிற எல்லா போட்டிலையும் நான் ஜெயிச்சேன்னா அவள் எம்எல்ஏ இம்ப்ரெஸ் ஆகி லவ்வை ஓகே பண்ணிடுவா. இவங்கள பூரா நான் ஈஸியாக தட்டி விட்டுருவேன். நீ மட்டும் என்ன முந்தாம இருந்தனா அவ முந்தா நீ எனக்கு என்னது ஒருத்தனீங்க சரி நான் ஓடிட்டேல சுட வேண்டியதானே. டேய் அவன் இடுப்புக்கு கீழே பாஸ் விடுறான். ஆ சரி டேய் 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 சுட்டு போடாதடா டேய். நான் அப்பவே சொன்னேன் இவங்க உட்கார்ந்து எந்திரிக்க மாட்டாங்க. போயா கோமனா ஒண்ணும் தெரியலனா வாய பாரு. டைகர் கான்சென்ட்ரேட். ரெடி 1 2 3 உனக்கு அஞ்சலி பாப்பாவா காட்டு பண்ணி குத்திப்பிடுவேன். ஏண்டா பாஸ்டா ஓடியாந்த? இது பாஸ்டா பின்ன ஸ்லோவா? இதுக்கு மேல ஸ்லோ ஓடணும்னா நான் ரிவர்ஸ்ல தான் ஓடணும். சரி கவலைப்படாத, அடுத்து இன்னொரு கேம் இருக்கு, அதுல நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். பிராமிஸ் பிராமிஸ். இப்பொழுது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சிலம்பாட்ட போட்டி ஆரம்பித்து விட்டது. டைகர் டைகர் கம்பு கையை விட்டு போய் 2 நிமிஷம் ஆச்சு. போயிருச்சா? தெரியுண்டா, நான் இந்த கம்புக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இந்தா. எதுக்கு? நான் கம்பு சுத்தல, நீயே சுத்து. உன் கையால எனக்கு புட்டு வச்சிட்டீனா நீயே ஜெயிச்சதா இருக்கு. என்ன அண்ண போஸ்ட்ல என்ன ஜெயிக்க சொல்றியா? அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் பாக்க தாண்டா பிஜில வெடி, ஆனா வெடிச்சா பானை வெடி. பாக்குறியா? போறா கம்ப, புடியா கம்ப. வாடா 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 வாடா, வரலா வா வரலா வா. வர மாட்டேங்குதுரா. ஆனா வைக்க போற மாட்டியா? கம்ப விடுறா கம்ப விடுறா கம்ப விடுறா. ஜெயிச்சுட்டு உன் கழுத்துல கட்டுண்டு தாலிய. என்னடா தேடுறீங்க? அவனை இழுங்கடாண்டா. மொத்த பேர் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவா வந்திருக்க. ஒன்னையெல்லாம் எவன் இந்த விளையாட்டு கொடுத்தேன்? என்ன ஜெயிக்க வைங்கடாண்டா, முடிய கொண்டு மூக்குல வர கொண்டு விடுவேன். நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் கணேஷ் அவர்களே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு. ஒரு கேம் ஆடுவோமா? ஏன் என்ன தள்ளிவிட்டு அவங்க கொள்றதுக்கா? இப்ப அவளுக்கு என்னடா சொல்றது? இல்லடா, லோக்கல் லோக்கல் காலையில இருந்து காத்து கிடக்குறோம். இந்த கணேஷ் பையனை காணாமப்பா. டேய் வீல்ல விழுந்துற போறானுங்கடா. அவங்க உன் காலில் விழுக பாக்குறாங்க மாப்பிள. விழுந்துட்டாங்க பாரு. டயரை விடுங்கடா. நீங்க போடுற கையெழுத்துல தான் இங்க தலையெழுத்து ரொம்ப ஓரா இருக்கு. கருத்துட போறேன். போடைய பிடிச்சி சார், இங்க என்ன ஃபேக்டரி சார் வரப்போகுது? வேற என்ன, எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி சுகர் ஃபேக்டரி தான். ஏன் சார் போய் சொல்றீங்க? இங்க பியர் ஃபேக்டரி தான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும் சார். ஃபேக்டரி வந்தால் இங்கே எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்னு இந்த ஊருக்காரங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊரே அழிஞ்சு போகணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, உங்கள் கூட சேர்ந்து நானும் இந்த மண்ணுக்கு பண்ணுற பெரிய துரோகத்துக்கு 2 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா கையெழுத்து போடுறேன். எப்பா, ஊரில் எல்லாருக்கும் 1 ஏக்கருக்கு 6 லட்சம் தான் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாம் அப்பாவீங்க சார். நான் அப்படியா? ஓகே, உனக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம். கையெழுத்து போடு, நான் உனக்கு ஃபேவராக பண்ணித்தரேன். போடுறேன்.
நான் உன்ன கையெழுத்து போட விட மாட்டேன். கையெழுத்து போடுடா. விட மாட்டேன்டா. டேய் கையெழுத்து. நீ கையெழுத்து போறா இருந்தா எனக்கு வர வேண்டிய சேர கொடுத்துட்டு போற கையெழுத்த. மரியாதை விடுறா. நான் விட மாட்டேன்டா. என்னடா வேணும் உனக்கு இப்போ? எனக்கு சேர் வேணும்டா. சட்டை விடுறா. அங்க எத்தனை சேர் இருக்கு? ஏதோ ஒன்று எடுத்துக்கப்போ. டேய் நக்கலா. அது இல்லடா. உனக்கு வர வேண்டிய 2 கோடியில அதுல பாதி எனக்கு வர வேண்டிய 4 கோடியை கொடுத்துட்டு அப்புறம் போற கையெழுத்த. முட்டா பையலே, 2 கோடியில பாதி 1 கோடி. 2 கோடியில பாதி 1 கோடியா? பகுத்தச்சாடா, பகுத்தச்சா. நீ என்ன ஏமாத்திட்டு வந்திருக்க? அதான் நான் சபையில ஓவாயில வர வச்சேன். கோடி கட்டி பேசிட்டு இருக்காங்க. போட, நான் கையெழுத்து போட போறேன். அவன் கேம் ஆரம்பிச்சிட்டான். நான் முடிச்சு வைக்கிறேன். நானு இத மடிச்சு வை. சரி. சைலன்ஸ். அவருடைய 1 ஏக்கருக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கற மாதிரி இவருடைய 2 ஏக்கருக்கு 4 கோடி கொடுங்க. இவருடைய 4 ஏக்கருக்கு 8 கோடி ரூபாய் கொடுங்க. ஐயா, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க, இல்லைன்னா எங்களை ஏமாத்திருப்பாங்கய்யா. இவரு இதுல பார்ட்னர் தானே, அப்புறம் ஏன் இப்படி பேசுறாரு? என்ன என்ன அங்க டிஸ்கஷன்? உங்களால கொடுக்க முடியுமா முடியாதா? அது எப்படி கொடுக்க முடியும்? என்ன நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பத்தி தானே யோசிக்கிறீங்க? அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். இவங்களுக்காக நான் அதை கூட செய்ய மாட்டேன்னா முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. துபாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நானே நார்த் இந்தியாவுக்கு போய் இவனோட பெரிய மார்வாடியை பிடிச்சி இதை விட அதிகமான பணம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். போங்க. அப்புறம் கணேஷ், இந்த ஊருக்கு நல்லது பண்ண முடியலன்னு வருத்தமா இருக்கா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இப்போதான் எங்கள் ஊருக்கும் உங்கள் தங்கச்சி ஊர் மாதிரி நல்லது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் ஊர்க்காரங்களோட உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன். வரேன் சார். அண்ணே வரேன். வரேன் சார். லுங்கி இறக்கி விடு. ஷியர் சார். ஓ வரேன் சார். ஏண்டா லவ் பில்லுன்னு தண்ணடிக்கணும், தம்மடிக்கணும்னு, தாடியை வளர்த்துக்கிட்டு சோகமாக தெரியணும், எப்படி அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன்? அப்படில ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹார்ட்டுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருக்கேன். எனிமிக்கு முன்னாடி நம்ம வீக்னஸ் தெரியக்கூடாது. போய் பால் போடு. இல்லை இல்லை, உன்னால் பாலை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நீ வேணால் பால் போறியா, நான் வேணால் பேட் பண்ணட்டுமா? ஐயோ, எனக்கு பேட்டிங் தான் வரும். போப்போ. அதில் எல்லாம் நீ கரெக்டாக இருப்பியே. கடந்த 10 வருஷமா ஊத்துக்கார் சிறப்பாக அந்த விழாவை நடத்தி கொடுத்துருக்காரு. இந்த முறையும் அவரே விழாக்குழு தலைவராக இருந்து திருவிழா சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு இந்த 2 ஊர் தலைவரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் யாருக்காவது ஆட்சேபணம் இருக்காப்பா? இந்த பக்கம் உங்களுக்கு யாருக்காவது ஆட்சேபணம் இருக்காப்பா? ஆட்சேபணம் இருக்குப்பா. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? விவரமா சொல்லு. எந்த விவரம்? ஏன்ன, 1 வயசு குழந்தை முறைச்சு பார்த்தாலே கிள்ளி வச்சிருவீங்க. 40 வயசுல ஒருத்த சத்தம் போட்டு பேசுறான், அவன் வாயில கொல்லி வச்சிட மாட்டீங்க? கொல்லி இல்ல, சொல்லி வச்சு சொல்ல சொன்னதே நான் தான். அதுவும் பெயில் எடுத்து. எதுக்குன்னு? அதாவது இந்த ஊருக்கு இதாண்டா கடைசி திருவிழா. கணேசிய விழா குழு தலைவராக்கி அவன் தலைமையிலேயே இதை பண்ணணும். புரியலையே. மூடி எங்க? இங்க இருக்கு. மூடிட்டு நிமிந்து நல்லு. மாப்பிள, இவ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாப்பிள யாரா? சின்ன வயசுல நம்ம சாப்பிட மாட்டேன்னு அடமடிக்கும் போது பூச்சாண்டி வந்தா உன்ன தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்களே, அந்த பூச்சாண்டி இவன் தான் மாப்பிள. என்ன பார்த்தா பூச்சாண்டி மாதிரி தெரிது. தம்பி, நான் சின்ன வயசுல ரொம்ப கியூட்டா இருந்தேன். ஐயோ, நம்ப ப்ரோ, நீங்களும் நம்புங்க ப்ரோ. நம்பிட்டேன் ப்ரோ. சரிப்பா. தேங்க்ஸ்மா. இப்ப பார்ப்பா என் பர்ஃபார்மன்ஸ் ஊத்து காட்டோம். இந்த கூட்டத்துக்கு சிங்கதா தலைவனா இருக்கணும். சிறுநறி நீ தலைவனா இருக்க கூடாதுடா. நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. சின்னதா என்ன சொன்னாலே தாங்க மாட்டேங்குது உங்களுக்கு. எவ்வளவு பாசண்டா என்ன நடிக்கிறியா? இத்தனை பேர் அடிச்சா நான் பயந்துடா. ஊத்து காட்டோ. உன்னை ஊடு போது ஓட்டோண்டா. இப்படி வலிப்பு வந்த மாதிரி பேசுறாங்கிறதுக்காக வலிக்கிற மாதிரி அடிச்சிடாதீங்கடா அவனை. ஏறாங்கிறதுக்காக பின்னாடி போய் அடிக்காதீங்க. என்ன சொல்றீங்க? சரி 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 சரி, அந்த மாலை எடுத்துட்டு வா. அவன் ஏதோ பிளான் பண்றான். தெரியும் ஒன்னா சேர்ந்து மாலை போடுறான். நான் அடிச்ச சிக்ஸர் எப்படி இருக்கு? நீ பேட்ல அடிக்கிற, நான் பிரைன்ல அடிக்கிறேன். நீங்க மட்டும் சாதாரண ஆளா என்ன? சரி,
இந்த வாட்டி விழா குழு தலைவராக இருந்து நானே திருவிழாவை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். என்ன, நீங்கள் பொண்ணு வீடு, நான் மாப்பிள்ள வீடு. சாமியை சொன்னே, அவர் சாமியை சொல்கிறார், நீ என்ன ஷாக் ஆகுற? இந்த திருவிழாவுக்கு என் ஊரை விட்டு போன எல்லாரையும் திரும்பி வர வைப்பேன். கணேஷ், தலைவராக இருக்கிறது கிரிக்கெட் ஆடுற மாதிரி விளையாட்டு இல்லை. மழை பெஞ்சு வெள்ளம் வந்தாலும் நீ தான் பொறுப்பு, தீ பிடிச்சி ஊரே இருந்தாலும் நீ தான் பொறுப்பு. நல்லபடியாக பார்த்துக்க ஊரை. இந்தடா பால் பண்ணி வரட்டுமா? ஊத்துக்காரர், நேத்தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல்ல, அவனை ஒன்னும் பண்றாதீங்க ஊத்துக்காரர். ஏய் தள்ளியா, எல்லாம் உன்னாலதான். டேய் டைகர், ஊத்துக்காட்டா வந்திருக்காருடா. சில்லற இல்லன்னு சொல்லுங்க. ஊத்துக்காட்டா வந்து விசாரிக்கிறாரு. என்னவா அன்னைக்கு நம்ம ஊர் தலைவர் பொன்ராஜி ஒருத்தர் கூட்டு போயிட்டாங்கல்ல, அது விஷயமா ஊத்துக்காட்டா வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒண்ணுமே ஊத்துக்காரர, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல ஊத்துக்காரர. ஏண்டா இவனுங்களாம் உயிர். கணேசா வெளிய வரையல, அண்ணா வெயிட் பண்றாரு. கெட்டப் எப்படி இருக்கு? நினைச்ச மாதிரி இல்லை, சூப்பராக இருக்கு. கணேஷ், நீ ஊருக்காக உன் காதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டாம், நான் உனக்கு என் பொண்ணை கொடுக்குறேன். ஹலோ மாப்பிள்ள, இப்போ கல்யாணம் பண்ணுற மூடல இல்லை, போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. டே அதான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல, இவர் பொண்ணு பின்னாடி போக மாட்டேன்னு சாமி மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல. என்ன சத்தியம் பண்ண, நீ பொண்ணு பின்னாடி போக மாட்டேன்னு சொன்னேன், நானே பொண்ணை கொண்டு வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் மாட்டேன்னா சத்தியம் பண்ண. நீ என்னப்பா யோசிக்கிற, என் தங்கச்சி ஊருக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி ரெண்டு மடங்கு நான் உனக்கு பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா உங்களையும் கண்ணாடி எப்படி சார் ஜிகு ஜிகுன்னு இருக்கா? சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி ஜக ஜோதியா இருக்கு. இது மட்டும் என்னவா வாது? நான் இங்க வருவேன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. மாமா, நீ எங்க வந்த? நான் உன்னை வர வச்சேன். ஊர்ல நாலு பேர் என்னை பத்தி பெருமையா பேசினா கண்டிப்பா உன்னால பொறுத்துக்க முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் எல்லா ஏற்பாடும் நானே பண்ணிட்டேன். என் ஊருக்கு ஒரு நிமிஷம் மாப்பிள மாப்பிள சாமி குத்தம் ஆயிருச்சு. என்னடா மொட்டை அடிச்சானே காது குத்தணும். ஆமால, டே கர்வாயா, நீ போய் மொட்டை அடிச்சுக்கோ, நான் காது குத்திக்கிறேன். இன்னொரு ஒரு நிமிஷம், நான் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். சும்மாறா, மனுஷன் வாழ்நாளில் ஒரு தடையாவது உண்மையை சொல்லணும் இல்லையா? அதாவது இந்த பொண்ணு கை குழந்தையா இருந்தப்போ இப்படி காது குத்த வந்தப்போ வேணா வேணான்னு கதறி அழுதா குழந்தையா இருக்கும்போது வேணா வேணான்னு அந்த சத்தம்லாம் பெத்து அப்பனுக்கு தான் கேட்கும், மற்றவனுக்குலாம் கேட்காது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பார்த்து வலி கடைசி வரைக்கும் உங்க அப்பன் திருந்தவே மாட்டானா? இவனை எப்படிதான் சமாளிச்சீங்களோ. போதும் எமோஷன்.